நேயர்களுக்கு வணக்கம். லாபஸ்தானத்தில் சனி என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். லாபஸ்தானம் என்பது 12 ராசிகளிலே 11 இடம் லாபஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லாபஸ்தானம் ஆதாயஸ்தானம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. லாபம் ஆதாயம் ஒரு ஜாதகருக்கு எவ்வாறு வரும், தொழில் செய்தால் வரும், அல்லது உத்தியோகம் பார்த்தால் வரும், சொந்த வியாபாரம் செய்தால் வரும், பல நிறுவனங்களை நடத்தினால் வரும். ஆக லாபம் என்பது முதலீடின் மூலமாக வரக்கூடிய, உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பணம். அவ்வாறு லாபஸ்தானம் பலம் பெற்றால் ஜாதகனுக்கு லாபம் ஆதாயம் நிறைய கிடைக்கும் என்பது ஒரு பொது விதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. லாபஸ்தானத்தை பற்றி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்ற கருத்து, 11 இடம் லாபம் ஆதாயத்தை பெருக்கி தரும், மல்டிபிள் பண்ணி தரும் என்று சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான 11 இடத்திலே சனி இருந்தால் எவ்விதமான பலன்களை தருவார் என்பதை விளக்கித்தான் இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். 12 ராசிகளிலேயே 11 இடம் ஒன்று மட்டும்தான், 9 கிரகங்களும் இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் இருக்கக்கூடிய வலிமைக்கு தக்கவாறான பண வருமானத்தை தருவார்கள், லாபம் ஆதாயத்தை தருவார்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எஞ்சிய எந்த ராசிக்கும் 9 கிரகமும் இருக்கலாம் என்று சொல்லப்படவில்லை. ஆக 11 இடம் ஒரு தனி சிறப்பு உடைய இடம். அதிலே நேச கிரகம் மட்டும் இருந்துவிடக்கூடாது என்ற விதிவிலக்கும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவ்வாறான 11 இடத்திலே சனி இருந்தால் ஜாதகர் நிறைய சம்பாதிப்பார், நிறைய புகழடைவார். ஒரு கூட்டத்துக்கு, ஒரு சங்கம் அமைப்பு, ஒரு நிறுவனத்துக்கு தலைமை தாங்கும் தகுதியை பெறுவார். உன்ன ஏராளமான சொத்துக்களுக்கு அதிபதியாக வருவார். தினசரி அடிக்கடி பண வரும் ராசிகளிலே 11 இடமும் ஒன்று. பணபரஸ்தானங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு அத்தியாயத்திலே 4 ராசிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 இடம், 5 இடம், 8 இடம், 11 இடம். இந்த 4 ராசிகளும் வலுப்பெற்று இருந்து, இந்த 4 ராசி கிரகங்களும் வலுப்பெற்று இருந்தால் தொழில் செய்யக்கூடிய ஜாதகனுக்கு தினசரி பண வருமானம், மற்றவர்களுக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்டாக பண வருமானத்தை தரக்கூடிய ராசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 11 இடமும் ஒன்று. 11 இடத்தினுடைய பெயர் சாஸ்திர ரீதியாக லாபஸ்தானம் ஆதாயஸ்தானம். பணபரஸ்தானம் பட்டியலிலே 2, 5, 8, 11 11 இடமும் ஒன்றாக வருகிறது. ஆக அடிக்கடி அல்லது தினசரி பண வருமானத்தை சொல்லக்கூடிய இடம் 11 இடம். 11 இடத்துக்கு காரக கிரகமாக குரு சொல்லப்பட்டிருக்கிறார். ஆக 11 இடத்திலே சனி இருந்து குருவால் பார்க்கப்பட்டால் ஏராளமான கோடிக்கணக்கான ரூபாய்களை அந்த ஜாதகர் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். பல அந்நிய தேச தொடர்புகளும் ஜாதகருக்கு தரும். இவ்வாறு ஜோதிட மூல நூல்களிலேயே குரு சனி பார்வை, குரு சனி சேர்க்கைக்கு பலன்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இவ்விதமான அமைப்பிலே 5 இடம் நேரடியாக 11 இடத்தை பார்க்கும். 11 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பொது சனி பொதுவாக ஏராளமான பணத்தை தருவார், கௌரவத்தை தருவார், புகழை தருவார், அந்தஸ்து மதிப்பு மரியாதையை தருவார். செய்தொழில் மூலம் பொதுவாக விவசாயம், எண்ணெய் உற்பத்தி, உலோகங்கள், இரும்பு போன்ற அவரது காரகங்களிலே தொழிலை உருவாக்கி அந்த தொழில்கள் மூலமாகவும் சம்பாத்தியத்தை அதிகமாக தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11 இடத்திலே இவ்வளவு பலம் பெற்ற சனி இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
பதினோராம் இடத்துல இருக்க சனி குடும்பத்தாருக்கு நல்ல உதவி செய்யும் குணத்தை தரமாட்டார். குடும்பத்தார் குடும்பத்துக்கும் பயனில்லாதவராக இருப்பார், குடும்பத்தாருக்கும் பயனில்லாதவராக இருப்பார் என்றும் கூட சில சுவடிகளிலே பதினோராம் இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பணத்தை பொறுத்தவரையிலே ஏராளமான பணங்கள் கிடைக்கும், ஆனால் குடும்ப நலம் கெடும். இவ்வாறு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொன்னது போல ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு சுபகிரகம் பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய சனியை பார்த்தால், சுபகிரகம் என்பது சந்திரனை நீங்களாக மூன்று கிரகங்கள் குரு சுக்கிரன் புதன். சந்திரன் நேரடியாக சனியை பார்த்தால் அது புணர்வு தோஷம், மிகப்பெரிய கொடிய தோஷம். எனவே மூன்று சுபகிரகங்கள் ஏதாவது ஒரு சுபகிரகம் சனியை பார்த்தால் ஏராளமான சொத்துக்கு இந்த ஜாதகர் அதிபதியாவார். ஏதாவது சுபகிரகங்கள் பதினோராம் இடத்திலே சனியோடு இணைந்தாலும் ஏராளமான சொத்துக்களை ஜாதகருக்கு தருவார், சம்பாத்தியத்தை தருவார், லாபம் ஆதாயத்தை தருவார். பதினோராம் இடத்திலே அசுபகிரகங்கள் இருக்கலாம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது. 3, 6, 11 ஆகிய மூன்று இடங்கள் அசுபகிரகங்களுக்கு ஏற்ற இடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3, 6, 11 அசுபகிரகங்கள் இணையலாம் என்ற விதியும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையிலே சனியோடு பதினோராம் இடத்திலே அசுபகிரகங்கள் சேர்ந்தாலும் சொத்துக்கள் அதிகமாகும். ஆக பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகம் பெற்றிருக்கிற பலனுக்கு தக்கவாறு பலனை தரும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபகிரக பார்வையை பெற வேண்டும் அல்லது சுபகிரக நட்சத்திர சாரத்தை பெற வேண்டும். அஸ்தமனம் வக்ரகம் என்ற கெட்ட நிலைகளை பெற்றிருக்கக்கூடாது. இவ்வாறுதான் ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. குரு 5, 7, 9 ஆகிய இடங்களை அவர் இருக்கும் ராசியிலே இருந்து பார்ப்பார். அவ்வாறு 7ஆம் இடத்திலே 5ஆம் இடத்திலே இருந்து குரு 11ஆம் இடத்து சனியை பார்க்காவிட்டாவிடலாம் அவரது சிறப்பு பார்வையான 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக சனியை பார்த்தாலும் ஏராளமான சொத்துக்கள் ஜாதகர் சம்பாதிப்பார், அதிர்ஷ்டசாலியாக இருப்பார், பெரிய நிர்வாகியாக இருப்பார், தலைமை தாங்கும் தகுதியை உடையவராக இருப்பார், கௌரவம் அந்தஸ்து தானாக தேடி வரும். இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் இடம் வலுப்பெற வேண்டுமானால் 5ஆம் இடம் வலுப்பெற வேண்டும். 5ஆம் இடம் என்பது பொதுவாக எந்த ஒரு ஜாதகருக்கும் ஜாதகத்திலே யோகங்கள் இருந்தால் கூட அந்த யோகங்கள் செயல்பட வேண்டுமானால் 5ஆம் இடத்து கிரகம் தீதுபடாமல் இருந்தால்தான் அந்த யோகங்கள் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய யோகங்கள் செயல்படும் என்ற விதியும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். நமது முற்பரப்பு கர்மாவை முற்பரப்பிலே நாம் செய்த புண்ணிய காரியங்கள் தர்ம காரியங்களை விளக்கக்கூடிய இடம். அந்த இடம் தீதுபட்டு இருந்து 11ஆம் இடத்திலே சனி இருந்தாலும் அது பயனற்ற நிலையை தந்துவிடும். லாபம் ஆதாயம் என்பது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்லுவார்கள். அதேபோல லாபம் ஆதாயம் கிடைத்தாலும் அதை சேமிக்க முடியாது, அதனால் அந்த ஜாதகன் பணக்காரனாக முடியாது. ஏதோ வரும், வந்த வழியே அதுவும் போகும். இவ்வாறு தான் 11ஆம் இடத்தை 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அசுபகிரகம் பார்த்தால் தீய பலன்கள் தான் நடக்கும். 11ஆம் இடத்திலே அசுபகிரகங்கள் இணையலாம், ஆனால் 5ஆம் இடத்திலே அசுபகிரகங்கள் இருப்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெடும் நிலையாக இருக்கும். அது ஒருவேளை 5ஆம் இடம் அசுபகிரக வீடாகி அந்த 5ஆம் இடத்து கிரகம் அசுபகிரகம் 5ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருந்தால் சுப பலன்கள் மேன்மையாக கிடைக்கும். இவ்வாறு தான் ஜோதிட மூல நூல்களிலே 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனியை பற்றி சொல்லப்படுகிறார். சனி ஏராளமான பணத்தை தருவார், நல்ல தொழில் ஞானத்தை தருவார், இரும்பு
அவருக்கு உரிய காரகங்களான இரும்பு, உலோகங்கள், எண்ணெய் போன்ற விஷயங்களிலே உற்பத்தி வியாபாரம் செய்யும் அமைப்பையும் தருவார். அதன் மூலம் சம்பாத்தியம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குடும்பத்தாரால் ஜாதகருக்கு நல்ல பயணம் இருக்காது. ஜாதகரால் குடும்பத்தாருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்காது என்ற குறிப்பும் 11 இடத்து சனியை பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக தனிப்பட்ட முறையிலே செல்வத்தை குவிக்கலாம், கௌரவத்தை பெறலாம், அந்தஸ்தை பெறலாம், பெரிய நிர்வாகியாக இருக்கலாம். இவ்வாறெல்லாம் தலைமை தாங்கும் தகுதியை தரும். இவ்வாறெல்லாம் 11 இடத்து லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிற சனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லாபஸ்தானத்திலே சுபகிரகங்கள் நிறைய இருந்து அதிக கிரகங்கள் 11 இருப்பது அதிர்ஷ்டம். அதிக கிரகங்கள் 11 இருந்தால் கண்டிப்பாக பண வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு கிரகம் பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இவ்வாறு மாறி மாறி அவர்கள் பணத்தை தருவார்கள். ஆக அதிக கிரகங்கள் 11 இருப்பது ஒரு உயர் ரகமான ஜாதகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வாறான நிலையிலே சனி 11 இருந்தால் எவ்விதமான பலன்களை தருவார் என்று ஆதிகால சாஸ்திர நூல்களிலே சொல்லிய கருத்துக்களை விளக்கி இந்த வீடியோவிலே பேசினேன். இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்களை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும், ஜோதிட நுட்பங்களை அறிய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.